வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்பொழுது அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில் அவரை வந்து அமலாக்கத்துறையினர் வந்து டெல்லிக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தற்பொழுது இதுதான் வந்து இணையதளத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு முடியோடு தான் இருக்காங்க அமலாக்கத்துறை. ஏன்னா அவரை வந்து கண்டிப்பாக காப்பாற்றி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கே வந்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விசாரணை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இதில் தான் வந்து அமலாக்கத்துறை வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன முடிவு கிடைக்கும் போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்குக்கான விசாரணை வந்து எப்படி வரப்போகுது, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அமலாக்கத்துறை காப்பாற்றப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. தற்போது இணையதளத்தில் வந்து இதுதான் வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சவுக்கு சங்கர் அவர்களும் இதை பற்றி தான் கூறியிருக்காரு. கூடிய வரையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமலாக்கத்துறை காப்பாற்றுவார்களா, அமலாக்கத்துறை காப்பாற்றி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சரியான முறையில் சிகிச்சை வழங்கப்படுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்பொழுது வந்து செயற்கை சுவாசம் வந்து வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் செந்தில் பாலாஜி வந்து உயிருடன் இருக்கிறாரா, இல்லை வந்து அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, இல்லை காவேரிமனை மருத்துவர்கள் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இணையதளத்தில் வந்து இது வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது குறித்து வந்து காவேரி மருத்துவமனைகள் எந்த ஒரு இதுவுமே வந்து சொல்லலை. பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜி நிலைமை என்னவாக இருக்கும். செந்தில் பாலாஜியை வந்து அமலாக்கத்துறை காப்பாற்றுவாங்களா, காப்பாற்றி சரியான முறையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட உடல்நிலையில் தேத்தி அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து விசாரணை பண்ணுவாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் தெரியும். ஏன்னா இது வரைக்குமே வந்து செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பக்கம் ஆயிடுச்சு. செந்தில் பாலாஜி நிலைமை வந்து என்னன்றது இது வரைக்குமே ஒன்றுமே புரியல. செந்தில் பாலாஜி மீண்டும் எழுந்து வருவாரா இல்லையா, அவருக்கு என்ன தான் ஆச்சு, அவர் உடலில் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி எழுந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. ஏன்னா வந்து அவருக்கு இப்போது சுயநலவே இல்லை அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. காவேரிமனை மருத்துவர்கள் ஒருவேளை அவரை வந்து காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க, ஒருவேளை ஆனப்பட்டு அவருக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லையா, இல்லை வந்து அப்படி நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றது என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து என்ன அறிவிப்புகள் வரப்போகிறது. செந்தில் பாலாஜியை பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனை கொண்டு கருணை வீதியில் வந்து அவரை வந்து ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஒருவேளை அவருக்கு வந்து ஜாமீன் வாங்குறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்றது தெரியல. அதுக்கான அறிவிப்புகள் வெளியாகும், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இது குறித்து மக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.